மகாகவி பாரதியாரின் அடையாளங்கள் காசியிலேயே உருப்பெற்றதாக தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வாரணாசியில் நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டு அவர் சிறப்புரையாற்றினார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வாரணாசி சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த அறிஞர்களும் ஆர்வலர்களும் பங்கேற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது வாரணாசியில் மகாகவி பாரதியார் சில காலம் தங்கியிருந்ததை அவர் நினைவு கூர்ந்தார். தனது தன்னிகரில்லா தமிழால் உலகறியப்பட்ட பாரதி வாரணாசி வந்த பிறகுதான் அவரது முறுக்கு மீசை தலைப்பாகை என்ற உன்னத அடையாளங்கள் உருப்பெற்றதாக தமிழிசை கூறினார். தமிழகத்தில் புனித பயணம் செல்லும் யாராக இருந்தாலும் காசி ராமேஸ்வரம், காசி ராமேஸ்வரம் என்ற சொற்றொடர் மிக பிரபலம். ராமேஸ்வரத்திற்கு வந்து வணங்கிவிட்டு காசிக்கு வந்து வணங்க வேண்டும். ஆக இந்த இணைப்பை, இது ஒரு கலாச்சார ஆன்மீக தமிழ் இணைப்பு, இந்த இணைப்பை ஏற்படுத்தி தந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மேந்திர பிரதானின் அழைப்பை ஏற்று இந்நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையேயான பழமையான தொடர்புகளை வெளிப்படுத்தும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து தந்தமைக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டிற்கு இடையிலான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் அறிவுசார் தொடர்புகளை இரு மாநில இளைஞர்களும் எதிர்காலத்தில் பரிமாறிக்கொள்ள முடியும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் அதில் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் வணக்கம் காசி என்ற பெயரில் காசி தமிழ் சங்கமத்தில் நடைபெற்று வரும் கண்காட்சியை அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சுதந்திர போராட்ட வீரர்களின் பங்களிப்பை உணர்த்தும் விதமாக கண்காட்சி அமைந்துள்ளதாக தெரிவித்தார். சுதந்திர போராட்ட மற்றும் தமிழ் உணர்வுள்ள பெரியவர்களை பற்றி மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்தில் மக்கள் எழுச்சி, தமிழகத்தில் எப்படி சுதந்திர போராட்ட எழுச்சி, தமிழகத்தில் ஆன்மீக எழுச்சி, திரைப்பட எழுச்சியை கூட இங்கே சொல்லியிருக்கிறார்கள்.